த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெறும் 8000 ரூபாய் செலவுல பூமியில இருந்து நிலாக்கு போய் கால் புதைச்சிருக்காரு ஒரு நடிகர். 8000 ரூபாய் தான் நிலாக்கு போறதுக்கு ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்தது, இதோட உண்மை தகவல் என்னன்னு குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தாத நபர்களை பார்க்கவே முடியாது. சமூக வலைதளங்கள்ல அவங்க எல்லாருமே அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அவங்க போடுற பதிவு நிறைய லைக்ஸ் வாங்கணும், நிறைய ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக அவங்க ஏதாவது ஒரு பதிவை வைரல் ஆக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சேலஞ்ச் கொண்டு வர்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சிறுவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறுமி பாட்டு பாடுறது, அவங்க நடனம் வர்றது, இதை வந்து போட்டு அது மூலமா லைக்ஸ் வாங்கிக்கிறது, அது மூலமா அவங்க பிரபலமாகறதும் போன்ற நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய நல்ல தீர்வுகளும் கிடைச்சிருக்கு, கெட்ட தீர்வுகளும் கிடைச்சிருக்கு. நல்ல தீர்வுகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அவங்களோட திறமைகளை வெளியே விட்டு அதன் மூலமா அவங்க பிரபலம் ஆயிருக்கிறதும், அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருக்கிறதும் போன்ற நிறைய நல்ல தீர்வுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கெட்ட தீர்வுகள்னு பாத்தீங்கன்னா, அவங்க லைக்ஸ் வாங்குறதுக்காகவும் அவங்களோட பதிவு நிறைய ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய சில தவறான தீய வழிகளையும் அவங்க கையாளுவது உண்டு. அந்த வகையில தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோல விண்வெளி வீரர் ஒருத்தர் நிலவுல நடந்து போற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. இது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல நடந்து போறது யாரு, இது உண்மையிலேயே நிலவுல நடந்து போறதுதானா, அப்படியே நிலவுல நடந்து போயிருந்தாலும் இது எப்படி வீடியோவா எடுக்கப்பட்டது, இது யாரால பகிரப்பட்டதுன்னு போன்ற நிறைய கேள்விகள்லாம் அந்த வீடியோக்கிலேயே கேட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலானதை தொடர்ந்து இதோட உண்மை பின்னணி என்னன்னு தேடி பார்க்கும்போது, பெங்களூரை சேர்ந்த பிரபல ஓவியர் பாதல் நஞ்சுண்டசாமியால தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இவர் தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்து வந்த ஒரு நபர்னு சொல்லலாம். இவர் ஓவியர் என்பதால சமூக பிரச்சனைகளை எதிர்த்து தன்னோட ஓவியங்கள் மூலமா இவர் அந்த சமூக பிரச்சனைகளை பிரதிபலிச்சு வந்துட்டு இருந்தாரு. இதன் மூலமா அதுக்கு தீர்வும் கண்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த வகையில தான் இந்த வீடியோவும் அவர் எடுத்திருக்காரு. இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 1 தன்னோட முகநூல் பக்கத்துல இந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. பதிவேற்றம் செஞ்ச சில மணி நேரங்களிலேயே அதிக பார்வையாளர்களை கடந்து அதிக நபர்களால பகிரப்பட்டு வந்திருக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோல விண்வெளி வீரர் ஒருத்தர் நிலாவில நடந்து போற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. கொஞ்ச நேரம் விறுவிறுப்பா போற இந்த வீடியோல சிறிது நேரம் கழித்து பார்க்கும் போது அந்த வீடியோல காரு ஆட்டோ எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னடா இது, நிலால கார் ஆட்டோ எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் மக்கள் மத்தியில எழுந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இது வந்து நிலா இல்ல, பெங்களூர்ல இருக்க ஒரு மோசமான சாலை அப்படின்னு. எந்தவித செயற்கை வெளிச்சங்களும் இல்லாம வெறும் செல்போன் கேமரால மட்டும் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இணையதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ குறித்து பாதல் நஞ்சுண்டசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 மணிக்கு மேலதான் டிராபிக் இருக்காது, அதனால அந்த வீடியோவை அந்த டைமுக்கு எடுக்கிறதா தான் நாங்க திட்டமிட்டு இருந்தோம். விண்வெளி வீரர் போல உடையணிந்து இருக்கிறவர் வேற யாரும் இல்ல, பிரபல நடிகர் பூர்ணச்சந்திரா மைசூர் தான். இந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக நான் 8000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பெங்களூர்ல சாலை பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு, இதனால போக்குவரத்து நெரிசல்களும் அதிகமா காணப்பட்டிருந்தது. சில சமயங்கள் சாலை விபத்துகள் ஏற்படுறது கூட இது வாய்ப்பா அமைஞ்சிட்டு இருந்தது. இதை சரி செய்யணுங்கிற பணியில தான் இந்த முயற்சியில நாங்க ரெண்டு பேருமே ஈடுபட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து கடந்த முறை இந்த மாதிரியான சாலை பிரச்சனையில ஒரு ஓவியம் ஒன்று வரைஞ்சிருந்தேன், உடனே அதற்கான தீர்வும் கிடைச்சது, அந்த வகையில தான் இந்த வீடியோவும் எடுக்கப்பட்டிருக்கு, உடனே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருந்தாரு. கடந்த 2015 இதே போன்றுதான் பெங்களூர் சாலையில ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்ததா சொல்லப்படுது. அந்த பள்ளத்துல பாதல் நஞ்சுண்டசாமி ஒரு முதலை ஒன்னு இருக்கிற மாதிரி 3D ஓவியத்தை வரைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இது வைரல் ஆகி அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்தது. அதே போல இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் தான் அவர் இந்த ஒரு வீடியோவை எடுத்து அதை இணையத்துல வைரல் ஆக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில சம்பந்தப்பட்ட சாலையை சரி செய்யும் பணியில அதிகாரிகள் எல்லாருமே இறங்கி இருக்காங்க. இதை தொடர்ந்து பாதல் நஞ்சுண்டசாமி அரசுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. பாதல் நஞ்சுண்டசாமியின் இந்த முயற்சிக்கு மக்கள் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.